இந்த அரஃபாவுடைய நாளை பற்றி நிறைய ஹதீஸுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்னு ஹிப்பானில் ஹஸ்ரத் ஜாபிர் தான் ரிவாயத் செய்கிறாங்க, மாமின் யௌமின் அஃலலு இந்தல்லாஹ் மின் யௌமி அரஃபா, அரஃபா நாளை விட சிறந்த நாள் அல்லாஹ் இடத்தில் எந்த நாளும் இல்லை. இன்ஸிருல்லாஹு தபாரக வ தஆலா இலஸ்ஸமாய் துன்யா, அன்றைய நாளிலே அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். ஃபயுபாஹி பி அஹலில் அரதி, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பூமியில் உள்ள மனிதர்களை பார்த்து அவர்களை கொண்டு பெருமை அடிக்கிறான். அஹலஸ்ஸமாய், வானத்தில் உள்ள மலக்குகளிடத்திலே பாருங்கள், என் அடியார்கள் பூமியில் பாருங்கள், எல்லாரும் நோம்பு வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு தொழுதுகிட்டு எல்லாரும் என் அடியாரில் பாருங்கள் என்று பெருமை அடித்துக் கொள்கிறான். ஃபயகூலு சொல்லுகிறான், உந்துரு இலா இபாதி, பாருங்கள் என் அடியார்களை, ஷஹசன் ஹபரன் லாஹீன, அவர்கள் தலைவிரி கோலமாக, தலையில் எண்ணெய் இல்லாமல் முடி கோலமாக, பரட்டை தலையோடு அழுதவர்களாக அல்லாஹும் நான் இருக்கிறார்கள். ஜாவூ மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர், ஒவ்வொரு மூளை முடுக்கிலிருந்தெல்லாம் வந்து அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று திரண்டு அல்லாஹ் இடத்திலே கையேந்தி கதறுகிறார்கள். எருஜூன் ரஹமதி, என் ரஹமத்தை அல்லவா ஆதரவு வைத்திருக்கிறார்கள். வலவும் எறவு அதாபி, இதுவரை என் அதாபை பார்த்ததே இல்லை என்று பாவக்கிறான், என்னிடத்தில் அவர்கள் அவர்கள் என்னுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து கேட்கிறார்கள். ஃபலம் யுர அக்சரு அதீக்கம் மினன் நாரி மீ யோமி அரஃபா, யோமுல் அரஃபாவிலே அல்லாஹ் நரகத்தை விட்டு மனிதர்களை விடுதலை செய்வது போன்று வேறு எந்த நாளிலும் அல்லாஹ் விடுதலை செய்யவில்லை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு ஹிப்பான் வரக்கூடிய சரியான ஹதீஸ் இது. இன்னொரு ரிவாயத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க, நஸாயில முஸ்லீமில் இப்னு மாஜில் வரக்கூடிய சரியான ஹதீஸ் இது, மாமின் யோமின் அக்சரு மின் அன் யுஅதக்கல்லாஹ் அன் யஅதிக்குல்லாஹ் ஃபீ அபீதம் மினன் நாரி மீ யோமி அரஃபா, அரஃபாவுடைய நாளை போன்று மிக அதிகமான நான் மனிதர்கள் நரகை விட்டு அல்லாஹு தஆலா வேறு எந்த நாளிலும் விடுதலை செய்வதில்லை. வை இன்னஹு ல யதுனு, அந்த நாளில் அடியாரில் அல்லாஹ் நெருங்கி விடுகிறான். சும்மா யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, மலக்கிடத்தில் அவளை பற்றி பெருமையாக பேசுகிறான். இப்போ முதல் வானத்துக்கு நெருங்கி வரானா, அல்லாஹ் முதல் வந்து இல்லையா இருக்கிறான் பை, அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் நெருங்கி வரானு அர்த்தம். அந்த நாளில் நீங்கள் அல்லாவுக்கு கூப்பிட்டு பாருங்கள், அல்லாஹ் திக்ர் செய்ய பாருங்கள், பேரின்பமாக இருக்கும். நம்ம கல்போடு நெருங்கி வந்துடுறான் அல்லாஹ் தஆலா, நம்ம ரூஹோடு நெருங்கி வந்துடுறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. இது அரஃபா மைதானத்தில் உள்ளவங்களுக்கு மட்டுமின்றி இல்லை பாய், எல்லாருக்கும் தான். அரஃபா மைதானத்துக்கு நம்ம போக முடியல, நம்ம இங்கே இருக்கோமேன்னு கேட்டால், நீ திருப்பூரில் இருந்தாலும் சரி, நீ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, பாருங்கள் அபூதாவது ஹதீஸ் வருது. இதே பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது இப்னு இப்னு உமர் ரிவாயத் செய்கிறாங்க, இதாக்கான அஷியத்தை யோமி அரஃபா லம் யபக அஹதுன் ஃபீ கல்பி மிஸ்கால் ஜர்ரத்தின் மின் ஈமானின் இல்லா குஃபிரலு, அரஃபாவுடைய மாலை நேரமாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய யாருடைய கல்பில் அணுவத்தனை ஈமான், ஒரு ஒரு எள்ளுடைய ஒரு கடுகுடைய அளவுக்கு ஈமான் இருந்ததோ அவ்வளவு பேரையும் அல்லாஹ் மன்னித்தே தவிர விட்டுறதில்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். கீழே அலில் முஹர்ரஃப் கேட்டாங்க அவரிடத்துல, ரசூலுல்லாஹ் அந்த அரஃபா அவர் தங்கியிருக்கிறான் அவங்களுக்கு மட்டுமா, அம்லின் நாசி ஆமா, எல்லா மக்களுக்குமா இது, பலின் நாசி ஆமா, இது எல்லா மக்களுக்கும் தான், ஹஜ்ஜுக்கு போனவங்க போகாதவங்க எல்லாருக்கும் தான் இது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் அலி ரிவாயத் செய்கிறாங்க, இப்னு மாஜா பைஹக்கில் வரக்கூடிய சரியான ஹதீஸ் இது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆலி உம்மத்திஹி அஷியத யௌம அரஃபா, அரஃபாவுன்ற மாலையிலே பெருமானத்தின் உம்மத்துக்காக கதறி அழுதார்கள். இப்போ உஜீப பதிலளிக்கப்பட்டார்கள், இன்னி கது குஃபிர்துல்லோ இன்னி கது கஃபரத்துலோகம், நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன். மா ஹலல் மதாலிம், ஒருவன் ஒருவனுக்கு செய்த அநியாயத்தை தவிர, ஃபைன்னி ஆஹிதுல்லில் மதலூமி மினல் லாலிம், அநியாயம் செய்தவனை பிடிப்பேன், செய்யப்பட்டவனுக்காக வேண்டி அவனை தண்டிப்பேன், பிடிப்பேன் அவனை, அதை தோற மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். காலை பெருமான் அப்போயும் மனசு இறங்கலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல் கருணையே உருவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் எல்லா பாத்தையும் மன்னிச்சுட்டு ரப்பே, அம்மா அநியாயம் பண்ணவனை இவன் அவனை அடிச்சிருக்கிறான், அவன் மன்னிக்கணும், இல்லைன்னா அவனுக்காக தண்டனை கொடுத்து அவன் மனசு ஆறுதல் படுத்தி தான் அவனை மன்னிப்பேன். ரசூல்லாவுடைய மனசு கேட்கலை, காலை ஐ ரப்பி யா அல்லாஹ், நீ நினச்சா அந்த அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு இவன் நன்மை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு, ஒன் தரப்பு நன்மை கொடுத்துட்டு இவன் மன்னிச்சிடலாம்ல, அவனுடைய 1000 நன்மை வாங்கி கொண்டு கொடுத்துருவேன்னு சொல்றியே, அப்படி இல்லாமல் உன் புறத்திலிருந்து நீ கொடுத்துட்டு அவனை மன்னிச்சிடலாமே ரப்பி, நீ கருணையால் நச்சு ஒன்று குறைஞ்சா போயிட போகுது, ஐ ரப்பி இன்ஷேத் அத்தைத்தல் மதலூமால் ஜன்னா, அநியாயம் செய்யப்படும் சொர்க்கத்தில் நீ உயர்ந்த கூலியை கொடுத்துட்டு கஃபரத்தல் மலாலிம், அநியாயம் செய்தவர்களையும் மன்னிச்சிடலாமல் யஜமானே, நீ எப்படி கேட்டான் அதெல்லாம் முடியாதுன்றான். ஃபலம் யுஜிப் அஷியத் அரஃபா, அன்றைய மாலையில் அல்லாஹ் தஆலா அரஃபா என்று அதை எல்லாம் மன்னிக்கவில்லை. ஃபலம்மா அஸ்பஹபில் முஸ்தலிஃபா, பெருமாள் கண்ணீர் வடித்தவர்களாகவே போகிறாங்க, எங்கே அந்த ஒன்றை மட்டும் அல்லாமல் மன்னிக்கலையே, இன்னும் முஸ்தலிஃபாவுக்கு நைட்டு நைட்டாக
அரஃபாவோட இரவு மகரிபானா முஸ்தலிஃபாக்கு போயிட்டாங்க. ஆனால் முகம் வாடியே இருக்குது பெருமானுடைய முழுகம். வலம்மா அஸ்பஹமுல் முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவில் அன்று காலையில் ஆன பொழுது ஆத துவா, மீண்டும் அல்லாட்டு யார் இல்லை அதையும் மன்னிச்சர் அல்லா என்று கேட்டார். ஃபௌஜீப இலா மா சுயில, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கலக்கத்தை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துடி துடிப்பு பார்த்துல போ அதையும் மன்னிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகிழ்ச்சியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிச்சா சிரிச்சாங்க சொல்லுதார். ஃபகாலு அபூபக்கர் உமர், அபூபக்கர்னா உமர் பக்கத்துலேருந்து கேட்டாங்க, பி அபி அன்தவோ உம்மியா ரசூலுல்லா, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லா, இன்ன ஹாதிஹி ஸாஅத மா குந்த தல்ஹக்கு ஃபீஹா, இது துவா கேட்குற நேரமாச்சே, நீங்கள் அழுதுகிட்ட இருப்பீங்க இப்போ சிரிக்கிறீங்களே, நீங்கள் சிரிக்கக்கூடிய நேரம் அல்லவே இது நேரம், முஸ்தலிஃபாவில் நீங்கள் சிரிக்கக்கூடிய நேரம் அல்லவே ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டாங்க. இப்போ மல்லதி அல்ஹக்க, உங்களை எது யார சொல்லா சிரிக்க வச்சிச்சு, அல்ஹக்க அல்லாஹ் சின்னக்க அல்லாஹ் உங்களுடைய உங்களுடைய வாய் என்றைக்குமே சிரித்ததாகவே அல்லாஹ் ஆக்குவானாக யார சொல்லா, அதை ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டாங்க. யார் கேட்டது, அவுபக்கல்ல உம்மன்னு கால சொன்னார்கள், இன்ன அது அல்லாஹி இபிலீஸ், பெருமா சொன்னாங்க அல்லாஹுடைய விரோதி இபிலீஸ் ஆகிறவன், லம்மா அலிம அன்னல்லாஹ் கத் இஸ்தஜாப துஆயி வ கஃபர லி உம்மதி, எப்பொழுது அவன் தெரிந்து கொண்டானோ அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்து கொண்டான் என்பதையும், என் உம்மத்துகளை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதையும் அவன் அறிந்து கொண்டானோ, அகத துராப மண்ணை எடுத்தான், ஃபஜால யஹ்சு அலா தன் அலா ரஹசி, தன் தலையிலே மண்ணை கொட்டி கொண்டான், ஒய்துபில் வைலி வசுபூர், யா வைலா யா சுபூரா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட நாசமே, நாசமாக போச்சு போ, இவ்வளவு பாடுபட்டு எப்படியாவது இவன் நரகத்தை கொண்டு போய் சேர்த்துடலான்ல பாடுபட்டேன், எல்லாத்தையும் லாம்ல அண்ண ஜஹன்னம அது நரகத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிடலான்ல பாடுபட்டேன், த உதில்லன்னும் வழிகெடுத்தே தீர்வேன் சவால் விட்டு வந்தேன், நல்லா தலைவன் இப்படி எல்லா பார்த்தையும் நல்லா ஒட்டுமொத்தமாக மன்னிச்சு தொலைஞ்சிட்டானே, எல்லாம் மன்னிச்சு விட்டானே, என்ன செய்யறது, நான் தலையில் மண்ணை வாரி போட்டு அழுதுட்டு போனோம், யார் யா வைலா யா சுபூரா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட வருத்தமே, வாதஹகனி மா ரைத்து மின் ஜஸ்ஐ, அவன் துடி துடித்த காட்சியை பார்த்து எனக்கு சிரிப்பாக வந்துச்சு, அவன் துடித்ததை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, நாங்கள் சொல்லலாம் வாதஹகனி மா ரைத்து மின் ஜஸ்ஐ, இப்னு மாஜாவுடைய ஹதீஸ் பைஹக்கிலையும் வருது, ஹதீஸ் அல்லாஹு அக்பர். இன்னொரு ரிவாயத்தில் வருது, யாரபி இன்னக்கு காதிருன், இதே ரிவாயத் இன்னொரு ரிவாயத்தில், யாரபி இன்னக்கு காதிருன் அலான் துசீப ஹாதல் மல்லூம ஹைரன் மின் மல்லுலமத்திஹி, அவன் செய்த அநியாய செய்தானே அவன்கிட்ட எடுக்காமல் உன்புறத்திலிருந்து அவனுக்கு ரஹமத்தை கொடுத்து நிரப்பி விடலாமே, நிவர்த்தி செய்து விடலாமே என்று பெருமானாஸ் கேட்டார். வளர்ந்துச்சுங்களா, வா வா வா, என்ன மாதிரியான பெருமானாஸ் நமக்கு அல்லாட கேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அப்போ யோமுல் அரஃபா என்று இன்ஷா அல்லாஹ் தாலா யோமுல் அரஃபா வருது, என்ன பை அல்ல அல்லாம் பரிபூர்ணமாக நோன்பைக்குடைய பாக்கி தலைமை எல்லாருக்கும் நசி பார்க்கணும் அழைஞ்சுங்களா. யோமுல் அரஃபாவுடைய நாட்களுடைய பெருமான சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதாவுத் முஸ்லீம் அஹமத் அபூதாவுத் நசையில் வரக்கூடிய ரிவாயத்து, சியாமு யோமு அரஃபா, யோமு அரஃபாவுடைய நோன்பாகிறது, இஹ்தஸப அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வல்லதி பஅதஹு, அதற்கு அந்த வருஷம் அந்த அரஃபாவுடைய நோன்பு வச்சுட்டு ஒருத்தன் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் பார்த்தியா எல்லாம் மன்னிச்சிடறான், நீ பின்னாடி ஒரு வருஷம் பார்த்தா எல்லாம் மன்னிச்சிடறான், இது என்ன செய்யலாம் இல்லை, அரஃபா முடிஞ்சு அத்தனை சாரையும் குடிக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாம் மன்னிச்சிடும், அப்படியே அர்த்தமா, அப்படியே அர்த்தம், நம்மை அறியாமல் தெரியாமல் செஞ்ச பார்த்தா எல்லாம் மன்னிச்சிடறான், அறிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சால் இஸ்துக பறிஞ்சு அதை மன்னிச்சிடறான் அர்த்தம், விளைஞ்சிங்களா, ஒரு வருடம் முன்னுடைய பின் பாவம் ஒரு வருடம் பின் பாவங்கள் அல்லாஹ் அதுல்ல ஷானத்தால மன்னித்து விடுகிறான். மண் சாம யோம அரஃபா, யார் யோமுல் அரஃபா என்று நோன்பு வைத்தார்களோ, இப்னு அமர் ரிவாய் செய்கிறாங்க, ஆஃபர் இப்னு ஹஜர் அஸ்கலான் கிதாபுகள் இதை நகல் செய்கிறாங்க, மன் சாம யோம அரஃபா ஹுஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி வ மா தாஅர், இத வருஷமெல்லாம் இல்லை அரஃபா என்று நோன்பு வைத்தால் அதற்கு முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மன்னிச்சிடறேன், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சார். அதே மாதிரி அரஃபா செய்யக்கூடிய ரெண்டாவது அமல் என்ன, அதிகமான
முறையில் அல்லாஹு தாலா திக்ர் செய்யணும், துவா செய்யணும், அதிகமாக திக்ர் செய்யணும். ரிவாயத்தில் வருது, முஸ்லிம் அகமதில் திருமதியில் வரக்கூடிய ரிவாயத்து, ஹைரு துவாய் துவா யவ்மு அரஃபா, துவாக்களின் மேலானது யவ்முல் அரஃபா என்று கேட்கக்கூடிய துவா. யவ்மு அரஃபா அன்றைக்கி காலையில் உட்காந்துடணும், அன்றைக்கி பூரா துவா தான். துவா கிதாபெல்லாம் வச்சுங்க, ஹிஸ்புல்லாஹ் எடுத்து ஃபுல்லாக ஓதி எல்லாட்ட கேளுங்க. இன்னொன்று அர்த்தத்தோட துவா அரபியில் ஓதணும், அர்த்தமும் ஓதணும். ஹைருமா குல்து அனவன் நபியூனமின் கபிலி, நானும் எனக்கு முன் வாழ்ந்த நபிமார்கள் சொன்ன சொற்கள் அனைத்திலும் மேலானது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதாயிருக்கும். இன்னொரு வாயத்தில் வருது, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா ஃபி சம்ஈ நூரா ஃபி பஸரி நூரா, அல்லாஹும்ம ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி என்ற துவாவும் பெருமான் அரஃபா அன்று ஓத கற்றுக் கொடுத்தார்கள் என்று வந்திருக்கிறது. ஹஜரத் அமீர் உல்முமினீன் சையீதனாவும் அலி பின் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். திருமதி ஷெரீஃபில் ரிவாயத் வருது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா அன்று அதிகமாக இந்த துவாவை ஓதினார்கள். இந்த துவாவில் மனப்பாடம் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, திருமதியில் வருது ஹதீஸில், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கல்லதீ நகூல் வ கைரம் மிம்மா நகூல், அல்லாஹும்ம லக்க ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி வ லக ரப்பி துராசி வ இலைக வ இலைக மஆபி வ லக ரப்பி துராசி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர் வ வஸ்வஸதி ஸத்ர் வ ஷத்தாதில் அம்ர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா தஹபு பிஹி ரீஹ் என்ற துஆவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதினார். எனவே அதனால் இந்த இரவுகளை இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்குவோம், இந்த நாட்களை நாம் வந்து பயன்படுத்துவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா நம்மை பரிபூர்ணமாக இந்த இரவுகளை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக.